லோக்சபா தேர்தலில் இந்தியா முழுவதும் பாஜக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற போதும் தமிழகத்தில் நிலைமை தலைகீழாகத்தான் இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்பது தொகுதிகளில் ஒன்றை தவிர அனைத்தையும் கைப்பற்றியது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி படுதோல்வி அடைந்தது ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் பிரதமர் மோடிக்கு எதிரான அலை வீசியதுதான் காரணம் என திமுக வெற்றிக்கு காரணமாக கூறப்பட்டது சட்டசபை தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட அதே கட்சிகள் கூட்டணியில் நீடிக்கும் நிலையில் திமுக அதிமுக போட்டி கடுமையாகி வருகிறது மாநில பிரச்சினைகளை மையப்படுத்தியும் தமிழக அமைச்சர்கள் ஊழலை சுட்டிக்காட்டியும் பிரச்சாரம் செய்ய திமுகவுக்கு ஐபேக் ஆலோசனை வழங்கியது அதையடுத்து அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் தயாரித்து கவர்னரிடம் கொடுத்தார் ஸ்டாலின் ஊர் ஊராக சினிமா செட்டப் போல அரங்கு அமைத்து பழனிசாமி ஊழல் பன்னீர்செல்வம் ஊழல் என முழங்கி வந்தார் மதுரை மாநாட்டில் அவர் பேச்சு வேறு வேறுபாதைக்கு திரும்பியது மோடியையும் அவரது அரசையும் கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் செய்தார் பழனிசாமி அவரது அரசு மீதான விமர்சனத்தின் கடுமை சற்றே குறைந்திருக்கிறது அதற்கான நேரமும் குறைந்துள்ளது தலைவரை பின்பற்றி கட்சியின் மற்ற பேச்சாளர்களும் மத்திய அரசு மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர் கந்தசஷ்டி கவச விவகாரத்துக்கு பின் டிவி சேனல்களில் பாஜகவை விமர்சிப்பதை தவிர்த்து வந்த திமுகவினர் மீண்டும் பாஜகவை கடுமையாக சாடத் தொடங்கிவிட்டனர் சைலண்ட் மோடில் இருந்த புத்திரன் போன்ற பாஜ எதிர்ப்பு பேச்சாளர்கள் மீண்டும் சேனலுக்கு அனுப்பப்படுகின்றனர் திமுக பிரச்சார வியூகத்தில் இந்த மாற்றத்துக்கும் ஐபேக் கட்டளைதான் காரணம் என்று தெரியவந்துள்ளது கவர்னரிடம் கொடுத்த புகார்களில் பெருமளவு டெண்டர் மீதான புகார்களாக உள்ளன அது பெரிய அளவில் மக்களை சென்றடைவதில்லை எந்த அரசு இருந்தாலும் டெண்டர் ஊழல் நடக்கத்தான் செய்யும் என்று மக்கள் நினைக்கின்றனர் சசிகலா வந்ததும் அரசை கவிழ்ப்பார் என எதிர்பார்த்தோம் அதற்காகவே அமமுகவையும் தினகரனையும் விட்டு வைத்தோம் ஆனால் சசிபடம் ஓடவில்லை சரி அவரும் ஜெயலலிதாவும் செய்த ஊழல்களை மக்களுக்கு ஞாபகப்படுத்துவோம் என்று பார்த்தோம் அதுவும் எடுபடவில்லை ஊழலை பற்றி திமுகவில் யார் பேசினாலும் மக்கள் அதை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று ஐபேக் லேட்டாகத்தான் கண்டுபிடித்துள்ளது வேறு எதை முன்வைத்து பிரச்சாரம் செய்வது என அவர்கள் திக்குமுக்காடிக் கொண்டிருந்த போதுதான் புதிய ஐடியா கிடைத்தது நூறு ரூபாயை தொட்ட பெட்ரோல் விலை நூறு நாளை தொடப்போகும் விவசாயிகள் போராட்டம் ஹிந்தி திணிப்பில் மத்திய அரசு காட்டி வரும் தீவிரம் போன்ற விஷயங்கள் மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தி வருவது ஐபாக்கு புரிந்தது லோக்சபா தேர்தலை போலவே இதிலும் மோடி எதிர்ப்பு கை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பில் வியூகத்தை மாற்றி தந்துள்ளது ஐபேக்